மாநிலம் திருச்சூரில் செல்போன் வெடித்து 8 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாத், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலத்தினுடைய திருச்சூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருவில்வமலம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார், இவரது 8 வயது மகள் ஆதித்யஸ்ரீ அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 3வது வகுப்பு படித்து வருகிறார். இவர் வழக்கமாக தனது வீட்டில் தாயாருடைய மொபைலை எடுத்து பயன்படுத்துவது வழக்கம். தனது பாடம் சார்ந்த விஷயங்களையும் அதே போன்று வீடியோக்களையும் பார்ப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் நேற்று இரவு அவருடைய தாயாருடைய மொபைலை எடுத்து வீடியோ பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் சுமார் 10:30 அளவில் திடீரென மொபைல் வெடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை கொடுத்த போது அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார். இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மொபைல் வெடித்ததால் தான் இந்த சிறுமி இறந்தாளா என்பதை அறிவதற்காக தற்போது அந்த வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து செல்போன் சம்பந்தமான விவரங்களை ஆய்வு செய்வதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த மொபைல் போன் வெடித்தது, மொபைல் போன் வெடித்ததால் தான் சிறுமி இறந்தாளா, இது எந்த பிரச்சனை என்பது தொடர்பான விவரங்களை சேகரிப்பதற்காக தடயவியல் நிபுணர்கள் விரைவில் அந்த வீட்டிற்கு செல்ல இருக்கின்றார்கள். அதுவரை அந்த பகுதியில் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த சம்பவம் சிறுமி மொபைல் போனை பார்த்துக் கொண்டிருந்த போது மொபைல் போன் வெடித்து சிதறிய சம்பவம் எடுத்து அந்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் கேரளாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதற்கான காரணம் குறித்து அறிவதற்காக கேரள மக்களும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.